வணக்கம் அக்காஸ். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நாம் செஞ்சது இல்லைனா நமக்கு யாரோ செஞ்ச ஒரு சில விஷயங்கள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த உறுத்தல் நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். மென்டல் ஹெல்த்தை தானே அஃபெக்ட் பண்ணும், கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் மென்டல் ஹெல்த்தை கவனிக்க தவறுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிய போகிற இடம் ஒன்று ஹாஸ்பிட்டலாக இருக்கும் இல்லைனா ஜெயிலாக இருக்கும். இதுக்கு காரணம் உங்கள் ஆள் மனசில் இருக்கிற அழுக்கு. அழுக்குன்னு எதை சொல்கிறேன்னா கோபம், வெறுப்பு, இழப்பு, இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள். ஸோ உங்கள் ஆள் மனசில் அழுக்கு, அதாவது எதிர்மறை எண்ணங்களை சுத்தம் செஞ்சு நேர்மறை எண்ணங்களை புகுத்துறது மூலியமாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்களால் பேச முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தின் உதவியோடு உங்களால் பெற்றுக்கவும் முடியும். அப்படியா? சரி, அப்போ மனசில் இருக்கிற அழுக்கை எப்படி சுத்தம் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உதவி பண்ண போகிறது தான் இந்த ஹோ ஒப்பனோ போனோம். பெரிய வித்தியாசமாக இருக்குல்ல. ஹோ ஒப்பனோ போனோம்னா என்ன, அது என்ன செய்யும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். வெல்கம் டு லைஃப் அன்பிளாக். இது ஹோ ஒப்பனோ போனோ டெக்னிக். முதல்ல ஹோ ஒப்பனோ போனோம்னா என்னன்னா இது ஒரு ஹவாயின் ஸ்பிரிச்சுவல் மந்த்ரா. ஹோ ஒப்பனோ போனோம் அப்படின்றதோட அர்த்தம் மேக் திங்ஸ் மூவ் பேக் டு பேலன்ஸ். இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது நாள் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நாம் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம், குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், இதெல்லாம் தாண்டி நம்மளை பற்றியே அதிகமாக பேசிக்கிறோம். இப்படி நம்மளை பற்றி நாம் என்ன பேசுகிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுவோம் அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருதே இல்லை. எனக்கு இது தெரியாது, எனக்கு இது வராது, நான் ஒரு தோற்று போனவன், நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காது அப்படின்னு நம்மளை அறியாமலேயே எதிர்மறையாக, அதாவது நெகட்டிவாக நம்மளை பற்றி பேசி நம்ம ஆள் மனசுக்கு இவன் இப்படி தான் அப்படின்னு நம்ப வைக்கிறோம். இதன் விளைவு எங்கே போய் முடியுதுன்னா நாம் என்னென்ன நெகட்டிவாக நினச்சோமோ அதுவாகவே நம்ம வாழ்க்கை மாறிடுது. இதில் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா நம்மளை அறியாமலேயே அந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கிறோம். இதுக்கு பதிலாக பாசிட்டிவாக உங்களை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது நான் இதை கற்றுப்பேன், என்னால் இதை செய்ய முடியும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக உங்களை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி நாம் நம்மளை பற்றி நினைக்கிற பேசுகிற விஷயங்கள் அப்படியே ஆழ் மனசில் பதிய ஆரம்பிக்குது. இந்த ப்ராசஸ் உங்களுடைய 7 வயசுலேயே தொடங்கிடும். இது நல்லது இது கெட்டது அப்படின்ற பாகுபாடெல்லாம் உங்கள் ஆழ் மனசுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ் மனசு பத்திரமாக பூட்டி வச்சுக்கும். அப்படி உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை களையெடுத்து அங்கே பாசிட்டிவான விஷயங்களை நடுறது மூலியமாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். சரி, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற விஷயந்தான் ஹோ ஒப்பனோ போனோம். இதை ஹோ ஒப்பனோ போனோ மந்த்ரா இல்லைனா ஹோ ஒப்பனோ போனோ டெக்னிக்னு கூட சொல்லணும். இங்கே நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் இது எல்லாமே ஏதோ ஒரு மூட நம்பிக்கையாக பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இது எல்லாமே எங்கேயோ யார்கிட்டையோ சொல்கிறதில்ல, நமக்குள்ள நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நாம் சொல்கிற விஷயந்தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சரி, இந்த ஹோ ஒப்பனோ போனோனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹோ ஒப்பனோ போனோ டெக்னிக் அப்படின்றது ஒரு பழங்காலத்து டெக்னிக். இதை ஹவாய் தீவில் வாழ்ந்த முன்னோர்களால் பின்பற்றப்பட்டது. அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட இந்த டெக்னிக் இப்போது இந்த காலத்தில் உலக மக்களால் ரொம்ப பிரபலமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இதை ஒரு பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம மனசில் இருக்கிற கெட்ட விஷயங்களை தூய்மைப்படுத்தி நல்ல விஷயங்களை விதைச்சி அது மூலியமாக இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு தேவையான விஷயங்களை பெறுறதுக்கு உதவி பண்ணுறது தான் இந்த ஹோ ஒப்பனோ போனோ டெக்னிக். இது இந்தியா, சைனா, அமெரிக்கா, யூரோப் போன்ற உலக நாடுகள் மத்தியில் பிரபலமாக இருக்குது. கோபம், குற்ற உணர்ச்சி, வருத்தம், இழப்பு இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பத்தோடு ஒன்று கூடி தியானம் பண்ணுவாங்க. அந்த தியானத்தின் மூலம் அவங்களுக்குள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை சரி பண்ணுவாங்க.
அதாவது தன்னோட உணர்வுகளுக்கும் தன்னோட உணர்ச்சிகளுக்கும் தான் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கணும். அதுதான் இந்த தியானத்தோட முக்கிய குறிக்கோள். ஏன் அப்படி செய்வாங்கன்னா, எதிர்மறை எண்ணங்கள் தான் நமக்கு வர நோய்களுக்கு காரணம் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. எதிர்மறை எண்ணங்களால் தூசி அழுக்கு படிஞ்சிருக்கிற நம்மளோட ஆழ் மனசை சுத்தம் செய்யறதுக்கு பெயர் தான் ஹோ ஓப்பனோ போனோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாத்துக்கும் தான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எதிர்மறையான விஷயங்களுக்காக நம்மளை நாமளே மன்னிச்சுக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஹோ ஒப்பனோ போனோ அப்படின்றது ஒரு மன்னிக்கும் கலை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, ஹோ ஒப்பனோ போனோ தான் மந்திரமா இல்லை பல மந்திரங்களோட கலவை தான் இந்த மந்திரமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், இதுக்குன்னு தனியாக 4 மந்திரங்கள் இருக்குது. உடனே அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ இல்லை எதுவாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ரொம்பவே எளிமையான 4 வாக்கியங்கள் தான் அந்த மந்திரம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற 4 வாக்கியங்கள் தான் அந்த மந்திரம். அது என்னென்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வாக்கியங்களை உள்ளடக்கியது தான் ஹோ ஒப்பனோ போனோ டெக்னிக். நாம் சாதாரணமாக அனுதினமும் பயன்படுத்துகிற இந்த வாக்கியங்கள் தான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை மாற காரணமாக இருக்குது. இந்த வாக்கியங்களை பயன்படுத்தி நம்ம ஆழ் மனசில் இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை தூக்கி தூரமாக எரிய முடியும். சரி, இந்த வாக்கியங்களை யார்கிட்ட சொல்லணும், சத்தமாக சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆழ் மனசுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். சரி, இந்த 4 வாக்கியங்கள் எதுக்காக எந்தெந்த விஷயங்களுக்காக சொல்லணும் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவது, ஐ எம் சாரி. இந்த வாக்கியம் நாம் டெய்லியும் பயன்படுத்துறது தான், ஆனால் அதை மற்றவங்ககிட்ட தான் சொல்லுவோம். இப்போது நீங்கள் பண்ண தவறுக்காக உங்களுக்கு நீங்களே ஐ எம் சாரி அப்படின்னு தினமும் சொல்லுங்கள். இப்படி சொல்கிறதுனால ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் கரைஞ்சி மறைஞ்சு போகும். இதன் மூலியமாக அக்செப்டன்ஸ் அதிகமாகும். அதாவது உங்களை நீங்களே ஏற்றுப்பீங்க. நீங்கள் பண்ண தப்பை உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் தான் தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேற்றுப்பீங்க. அது எப்படி, எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் காரணமாகுவேன் அப்படின்னு வாக்குவாதத்துக்கு தயார் ஆனீங்கன்னா, அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு காரணமான செயலை நம்மளோட இறந்த காலத்தில் செஞ்சுருப்போம். அதோட தாக்கத்தை தான் இப்போது நிகழ்காலத்தில் அனுபவிக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு நடந்தாலே வாழ்க்கை ரொம்ப அழகாகும். அது மட்டும் இல்லாமல் உறவுகளில் விரிசல் வர காரணமே நாம் மன்னிப்பு கேட்க தயங்கிறது தான். மனசை விட்டு மன்னிப்பு கேட்டாலே போதும், உறவுகள் பலப்படும். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் சாரின்னு சொல்லும்போது நம்மளோட ஈகோ நம்மளை விட்டு விலகி போகும். அடுத்தது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த வாக்கியம் பிரபஞ்சத்துக்கிட்ட ரெக்யூஸ்ட்டை முன்வைக்கிற ஒரு வாக்கியம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும்போது எதிர்மறை எண்ணங்களை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத ஏற்றுக்கிட்டு அதை மறக்க பிரபஞ்சத்துக்கிட்ட உதவி கேட்க உதவி பண்ணுறது தான் இந்த வாக்கியம். இது நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை டிலீட் பண்ணுற ஒரு டிலீட் பட்டன் தான் இந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ வாக்கியம். மூணாவது, தேங்க்யூ. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறது. நம்மளால் பார்க்க முடியுது, பேச முடியுது, நடக்க முடியுது, நேரா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, அழகான குடும்பம் இருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறது. இப்படி பண்ணுறதுனால வாழ்க்கையை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இதனால் முழுமையை உணர்வீங்க, அதாவது சாட்டிஸ்ஃபைடாக உணர்வீங்க. ஸோ அடிக்கடி தேங்க்யூ சொல்லி பழகுங்க. நாலாவது வாக்கியம், ஐ லவ் யூ. இதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான வாக்கியம். மற்றவங்கக்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை லவ் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையை லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும், அதாவது செடி கொடி மரம்னு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது நீங்கள் எப்போ உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நொடியில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். ஸோ நீங்கள் லவ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் நீங்கள் தான். இப்போ பார்த்த இந்த 4 வாக்கியம் உள்ளடக்கியது தான் ஹோ ஒப்பனோ போனோ டெக்னிக். சரி, இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்கும்போதும் சொன்னீங்கன்னா உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் விலகி நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை உங்களை நோக்கி இழுக்க முடியும். சரி,
கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்ய ஆசைப்படுறேன். அதாவது தன்னிலை மறந்து குற்றம் செய்யறவங்க தான் இங்க அதிகம். அதாவது கோபம், வெறுப்பு இதோட உச்சத்துக்கு போய் நாம என்ன செய்யறோம் அப்படின்றத மறந்து குற்றம் செஞ்சிடறாங்க. இந்த குற்றம் தவறுன்னு புரியும் போது கால தாமதம் ஆகிடுது. ஸோ இந்த குற்றங்கள் தவிர்க்கப்படணும் அப்படின்னா உங்களோட இருப்பை நீங்க உணரணும். உங்களோட இருப்பை உணர்றதுக்கு உதவி பண்ண போறது தான் இந்த ஹோ ஒப்பனோப்போனோ டெக்னிக். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டெக்னிக் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட வளர்ச்சிக்கு எங்களுடைய இந்த புதிய முயற்சி மேலும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் அன்பிளாக்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.